50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்த திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி முன்னாள் மாணவர்கள். திருச்செந்தூர் பகுதியில் அனுமதியின்றி ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்த திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி முன்னாள் மாணவர்கள். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. 50 ஆண்டுகள் ஆதித்தனார் கல்லூரியில் வெவ்வேறு ஆண்டுகள் வேதியியலில் பயின்று பல்வேறு துறைகளில் நல்ல பதவியில் இருக்கும் பணி நிறைவு பெற்றவர்களும் பணியில் இருப்பவர்களும் தங்கள் பேராசிரியர்களுடன் சந்தித்துக் கொண்டனர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் செயலாளர் நாராயணராஜன் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் முதல்வர்கள் செல்வராஜ், சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் ஆழ்வார், பாபு, சிவராஜ், கிருபாநிதி, ஆறுமுகக்கணி, வேதியியல் துறை தலைவர் கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 40 பேர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். 50 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். மேலும் சிறுவர்களின் நடனம் நடைபெற்றது. கல்லூரியில் பயின்ற அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வந்திருந்த விருந்தினர் அனைவர்களுக்கும் பணப்பையை பரிசாக கொடுத்து உபச்சரித்ததுடன் வேதியியல் துறைக்கு உபகரணங்கள் வழங்குவதற்காக முதல்வரிடம் அன்பளிப்பு தந்தது பாராட்டிற்குரியது என்றும் நிகழ்ச்சியில் வேதியியல் துறை தலைவர் கவிதா நன்றியுரை கூறினார். மேலும் பாலகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். ராஜா 1981-84 வருடம் கெமிஸ்ட்ரி படித்தேன். இப்போ நான் அவங்ககிட்ட இதில் பேசுகிறதுக்கு காரணமே ஆதித்தனார் கல்லூரி தான். ஒரு சாதாரண கிராமத்தில் ஒன்றும் தெரியாத ஒரு பாமர வீட்டில் பிறந்தவன், படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பா, படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் இருந்துச்சு ஒழிய அடுத்தப்பில் ஸ்டெப் என்ன போகணுங்கிறதே தெரியாது. பக்கத்தில் ஆதித்தனார் கல்லூரி இருந்ததுனால வந்தேன். சார் சன கனக சபாபதி சார் அந்த நேரத்தில் மறக்கவே முடியாது. தம்பி நீ மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்கா, இருந்தாலும் கிராமத்துலேருந்து வந்த பையங்கிறதுனால பொண்ணை படிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே அலோவ் பண்ணுறோம், நீ நல்லா படித்து நல்லா வரணும் நாங்கள். அதே மாதிரி அந்த டைமில் குற்றாலிங்க சார், தாசன் பெர்னாண்டோ சார், ஆறுமுகணி சார் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பிரபசனம் தங்கம்தான். நான் இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் முதல்ல இளநிலை உதவியாளராக சேர்ந்து அப்புறம் உதவியாளராகி இப்போ அலுவலக கண்காணிப்பாளராக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பணிபுரிகிறேன். இந்த அனைத்து பெருமைகளும் நம்ம ஆதித்தனார் கல்லூரிக்கு தான் சார். நாங்கள் 92-93 பேட்ச் வந்துட்டு இப்போ 30 வருஷம் கழித்து இப்போ கெட்டுவதர் வந்து சாமுவேல் சார் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் வந்திருக்கிறோம். வந்ததில் எல்லாம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ஒரு யூத் அவர் ஃபீல் பண்ணுறோம். ஒன்று ரெண்டாவது சொல்கிறாங்களே, அப்போ ஒரு நாங்கள் இந்த 90s அந்த 80s வந்து பெரிய ப்ராப்ளம்ங்கிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். ரெண்டாவது அதுக்கு முன்னே எக்கனாமிக் ப்ராப்ளம் பெரிய லெவலில் உண்டு, எல்லார் குடும்பத்துலேயும் உண்டு, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு காலேஜ் இங்கே இருக்கிறனால வந்துட்டு எங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிடச்சதுனால வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு மரம் பெரிய விருச்ச மரம் நல்ல நிலமும் வேணும் நல்ல மண்ணும் வேணும்வாங்க. அதே மாதிரி நல்ல இடம் மண்ணா நிலமா காலேஜும் நல்ல ஒரு வளமான மண்ணாக ஆசிரியரும் கிடச்சதுனால சென்னைக்கு போனோம், தொழில் பண்ணோம், ரெண்டு ரைஸ் மில் வச்சுருக்கிறோம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம், பெரிய லெவலில் இருக்கிறோம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது என்ன, அதனால் ரொம்ப இது மேலும் மேலும் வந்து பழைய மாதிரி அவங்க காலேஜில் நிறைய பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம். வந்துக்கிட்டு நான்லாம் பட்டிக்காட்டில் இருந்து பிறந்தவன், எனக்கு இங்கிலீஷ்னு என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த செவந்தியத்தனை காலேஜ் இருந்து வந்தது தான் இன்றைய வந்து வாழைத்த தெய்வம்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மறக்க முடியாதுங்க. ஆயத்தனார் இருக்கு, ஆயத்தனார் வந்து என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்னும் டெய்லி நினைப்பேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி படித்தேன், இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நல்லபடியாக இருக்கிறேன், என் பசங்க நல்லா இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கிறேன், கம்பெனியில் பெரிய இதாக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்று வரைக்கும் இந்த காலேஜ் நல்லபடியாக இன்னும் வளரும். இன்னும் மேன்மேலும் என்ன உதவி செய்யணுமோ அது நாங்களும் நல்லா செய்வோம். என்னுடைய பேர் சிமர்சன். நான் இந்த கல்லூரியில் 1980 பிஎஸ்சி வேதியியல் பட்டம் பெற்றேன். அதன் பின்பு மேற்படிப்பு, அதன் பின்பு வேலை. இப்பொழுது ரிட்டையர்டாகி இந்த கல்லூரிக்கு வந்திருக்கேன். இந்த விழாவில் பங்கு பெறுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறேன். இந்த கல்லூரி கல்லூரி மட்டுமல்ல, இது வந்து இந்த கல்லூரியில் உள்ள ஆசிரியர்களும் சரி, அதில் அப்பொழுதே பணிபுரிந்த முதல்வர்களும் சரி, எங்களுக்கு கல்வி
கற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்னாடியே வந்தார்கள். எங்கள் இந்த கல்லூரியில் வந்து மடித்து முடிச்சுட்டு போனப்போ அப்படி இருந்தால் மட்டும் இல்லை, இவங்க பின்னாடி என்ன பண்ணுகிறார்கள் என்பதையும் பார்க்கல. எங்களுக்கு சில மிகுந்த நல்ல ஆசிரியர்களை கொடுத்தார்கள். அதே மாதிரி நாங்கள் சில கம்பெனிகள் பணிபுரியும் போது அந்த கம்பெனிக்கு அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து எங்களையெல்லாம் அழைத்து எங்களுடைய கம்பெனியினுடைய மேலாளரோடு உட்கார்ந்து எங்களை கௌரவித்தார்கள். அதுபோல் மேலும் ஆசிரியர் பெருமக்களும் அப்போதைய முதல்வர் ரா கனகசபாதி அவர்கள் எங்களை திருமண விழாக்கில் கூட கலந்து கொண்டார்கள். எங்களை வந்து பல கல்லூரியில் மட்டும் பாடங்களை படித்து தருவதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே கடைசியில் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கல்லூரி மிகவும் சிறப்பு வாய்ந்த கல்லூரி. வணக்கம். நான் 1980 நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எங்கேருந்தே காலேஜ் கிடையாது. இந்த தெருவில் நாங்கள் எல்லாருமே இந்த ஊர்லேருந்து எல்லாருமே படித்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணம் என்னென்னா இந்த காலேஜ் இருந்துடலாம், இல்லைன்னா இதை விட்டால் நாசிரியத்து தான் போகணும். நாசிரியத்தை அனுப்பி பணக்கி வைக்கிற அளவுக்கு வீட்டில் வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்பா சாதாரணமாக வேலை பார்த்து வரி ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாங்க. வசதிகள் அதிகமாக கிடையாது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என் தங்கச்சி மாப்பிள்ளை, இப்போ என் ஓன் சிஸ்டர் மாப்பிள்ளை எல்லாமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தோம், இந்த காலேஜ் தான் படித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரின்ஸிபால் என்ன பண்ணாங்கன்னா காமராஜ் காலேஜ் இங்கே உள்ள பிரின்ஸிபால்லாம் போய் நேரையாக போய் ஸ்பிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பிக்கு டேக்கு ஹை வாட்ரு எல்லா கம்பெனிலையும் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அந்த பேட்சில் முதல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததுனால நாங்கள் டேக்கில் செலக்ட் ஆகி ஸ்பிக்கில் செலக்ட் ஆகி டேக்கில் ட்ரைனிங் எடுத்து நல்லபடியாக படித்து இப்போ இது படித்து நான் முன்னேறினால என் பிள்ளைங்க எல்லாமே படித்து இப்போ என் பிள்ளைகள் படிக்க வச்சு எல்லாமே வெளிநாட்டில் குவைத்தில் பையன் பேரன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே காரணம் அந்த காலேஜ் தான். அந்த காலேஜில் வந்து இந்த காலேஜில்னா எங்களால் படிச்சிருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நன்றி, இதில் கலந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் ஸ்ரீ சரவண ஐயர் நடுநிலைப் பள்ளியில் விழா கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூரில் இந்த பள்ளியானது 1895 தொடங்கப்பட்டது. இப்பள்ளி அரசு உதவி பெறும் மிக பழமை வாய்ந்த பள்ளியாகும். பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி செயலர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியை உஷா முன்னிலை வகித்தார். ஆசிரியை சாந்தி வரவேற்று பேசினார். தலைமை ஆசிரியை ஆண்டறிக்கை வாசித்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக தேசிய அறிவியல் மாநாட்டில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட 8ஆம் வகுப்பு மாணவி சூர்யா தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சிவகுகன், ஸ்ரீராம், சசிராஜ், கிருத்திகா, சுடலிமுத்து ஆகியோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சூர்யா பரிசுகளை வழங்கினார். கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் இவ்விழாவின் முடிவில் ஜார்ஜ் ராஜ் நன்றி உரை ஆற்றினார். மாணவி சூர்யா தேசிய கொடியை ஏற்றும் பொழுது மாணவியின் அம்மா மகள் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது சந்தோஷத்தில் கண் கலங்கினார். அதனை பார்த்த மற்ற பெற்றோர்களும் மெய்சிலிர்க்க வைத்தது. மாணவி சூர்யா தெரிவித்துள்ளதாவது, இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் அறிவியல் திறனாய்வு பேச்சுப் போட்டி மற்றும் மாவட்ட அளவு மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை வைத்து குடியரசு தின விழாவில் மட்டுமல்லாமல் சுதந்திர தின விழாவிலும் மாணவர்களை வைத்து கொடியேற்றுவது இப்பள்ளியின் சிறப்பு என்றும், இந்த தேசிய கொடியானது நம் நாட்டு மக்களுக்கு மிக முக்கியத்துவம் ஆனது எனவும், இந்த தேசிய கொடியானது பெரிய பெரிய தலைவர்கள் தியாகிகள் உருவாக்கப்பட்ட மூவர்ண கொடியை ஏற்றுவது ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்கள், உயர் அதிகாரிகள் என பலர் இந்த கொடியை ஏற்றுவார்கள் என்றும், தன்னை இந்த தேசிய கொடியை ஏற்ற வைத்தது பள்ளி நிர்வாக தலைமை ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் மாணவ மாணவிகள் பள்ளியில் நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் பகுதியில் அனுமதியின்றி ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் குருச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களிலும் திருமணம், கோவில் திருவிழா, சினிமா, குறும்படம் தயாரித்தல் போன்ற நிகழ்வுகளின் பொழுது காவலர்களின் அனுமதி பெற்று ட்ரோன்கள் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்களை பறக்கவிட்டு போட்டோ மற்றும் வீடியோக்களை எடுக்கலாம் எனவும், இந்நிலையில் சமூக வலைதளங்களில் தடை செய்யப்பட்ட இடங்கள், அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் உரிய அனுமதி இல்லாமல் ட்ரோன்கள் மற்றும் இதர அளவில்லா வான்வழி வாகனங்களை பறக்கவிட்டு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக புகார்கள் வந்துள்ளதாகவும், எனவே ஜனவரி 26ஆம் தேதி முதல் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தடை உத்தரவை மீறுவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதுடன் அபராதம் விதித்து ட்ரோன் கேமராக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு வாரத்திற்கு பின் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி.
தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டதை ஒட்டி ஏராளமானோர் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து வந்தனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக மீன்களுக்கு விலை கிடைக்காமல் மீனவர்கள் கவலை அடைந்தனர். இந்நிலையில் தைப்பூச திருநாளுக்கு பின்பு சனிக்கிழமை விடுமுறை தினமும் என்பதால் காலை முதலே திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக ஒரு வாரத்திற்கு பின்பு மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்தது. ஷீலா மீன் கிலோ 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரைக்கும், விலை மீன் கிலோ 300 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரைக்கும், ஊளி மீன் கிலோ 450 வரையும், பாறை கிலோ 350 வரையும், குறுவலை கிலோ 300 ரூபாய் வரையும், கேரை கிலோ 200 ரூபாய் வரையும், சாலை மீன்கள் வரத்து முற்றிலும் இல்லாத காரணத்தினால் கீரிமீன் சாலை ஒரு கூடை 1500 ரூபாய் வரையும் விற்பனையானது. தூத்துக்குடி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தூத்துக்குடியில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலர் செல்வராஜ், தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் ஆகியோர் தலைமையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் கணேசன் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்தார். சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண் பெண் ஆசிரியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு சகோதரர் சார் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், 2023 அக்டோபர் 12ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக் கல்வி இயக்குநர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் டிட்டோஜாக் உயர்மட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 12 கோரிக்கைகள் தொடர்பான ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசாணை 243 ரத்து செய்ய சொல்லி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அரசாணை 243 ரத்து செய்யும் வரை தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 90% ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய இந்த அரசாணை ஆசிரியர்களுக்கு தேவையா? ஒரு குழுவை அமைக்கிறார்கள், எதற்கோ குழுவை அமைக்கிறார்கள். ஆனால் இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ண மட்டுமே சொல்லியிருக்கிற வேளையில் இவர்கள் உடனடியாக அதை அரசாணையாக அமல்படுத்தி அதை அரசிதழிலும் வெளியிட்டு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் மனதில் ஒரு அம்பை எய்தியது போல ஒரு ஆறாத ஒரு விழுப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு விட்டது. அதே போல 13/10/2023 அமைச்சர் முன்னிலையில ஒரு 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு 12 கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அரசாணை வெளியிடுவோம் என்று சொன்ன அந்த அரசாணை இதுவரை வெளிவரவில்லை. இது நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதை வாக்குறுதி அளித்தார்கள். நாங்கள் 13ஆம் தேதி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே, சென்னையில் நடக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திலே 2 இயக்குநர்கள் கலந்து கொண்டு அதை ஒப்புதல் வாக்குமூலமும் அளித்தார்கள். அதை நாடே அறியும். ஆனால் இதுவரை அது சார்ந்து எந்த அரசாணையும் பிறப்பிக்காமல் தற்போது எங்களை ஆசிரியர் சமுதாயத்தை, தொடக்க கல்வி ஆசிரியர் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அந்த 243 அரசாணையை போட்டு எங்களை 90% ஆசிரியர் பாதிப்புக்குள்ள